நம்ம இது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பார்த்திருந்த லெசன் வந்து நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நுண்ணுயிரிகள் லெசன்ல இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் ஜென்ரலான ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு அதுக்கப்புறமா இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னது பாக்டீரியா, வைரஸ் வைரஸ்னுடைய வகைகள் என்னென்ன இருந்தது, அதனுடைய செல்லினுடைய அமைப்பு என்னென்ன எப்படி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம், அதனுடைய பயன்பாடுகள்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆறதா, போர்ட் தெரியறதா கிளியரா உங்களுக்கு எல்லாருக்குமே? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம ஒரு செல் நுண்ணுயிரியா என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்துன்னு வந்தோம். இது வந்து ஒரு செல் யூகாரியட் தான். ஓகேயா, புரோட்டோசோவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றும் ஒரு செல்லால் ஆனது ரெண்டு செல்லால் ஆனது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா பார்ப்போம் இல்லையா. அதே போல இது வந்து ஒரு செல் மட்டும்தான் அதுல இருக்கும். நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதும் தீமை செய்யக்கூடியதும் அதனுடைய ஆனா அளவுகள் பாருங்களேன், ரொம்ப 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 என்னது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு சின்ன ஒரு நுண்ணுயிரி தான் அது. ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற செல்களை வந்து கவுண்டே பண்ண முடியாது. பிகாஸ் டெய்லியுமே பலாயிரம் செல்கள் நமக்கு உள்ளார ஃபுல்லா வளர்ந்துட்டே இருக்கு, பலாயிரம் செல்கள் இறந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா. அதே போல இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரே ஒரு செல் தான் இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறது சரியா. அடுத்தது வந்து இதன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேர்ல்டு அதுங்களுடைய ஹெட்டிங் எதன் வகையை சார்ந்தது நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஜென்ரலா இப்ப வந்து ஃபுல்லுமே ஃபுல்லும் வெஜிடேரியன். நம்ம வந்து ஒவ்வொரு உயிரினங்கள்லயே நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம வந்து தாவரங்களை மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகள் இரண்டையும் சேர்த்து செய்ய சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான உயிரினங்கள். அப்போ எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது அல்லது வெறும் அடுத்த ஒரு விலங்கை மட்டுமே சாப்பிடக்கூடியது அனிமல்ஸ் அப்படின்னு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையா தனித்தனி தனித்தனியா நம்ம பிரிக்கிறோம்ல. அதே போல இந்த சின்ன சின்ன உயிரிகளுமே ஒவ்வொரு வேர்ல்ட தனித்தனியா இருக்கு அப்படிங்கிறது. அது என்ன அதனுடைய ஹெட்டிங்க்கு பேர் என்னன்னா புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல இந்த நுண்ணுயிரி புரோட்டோசோவா அப்படிங்கிற இந்த நம்ம நுண்ணுயிரிய படிக்கிறோம். இதனுடைய படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன, புரோட்டோ விலங்கியல் அப்படிங்கிறது தான் சரிங்களா. இதனோட படிக்கிற பிரிவுக்கு பேரு புரோட்டோ விலங்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்கும் ஆக்சுவலானா பெரிய குளம், அடுத்தது கடல் அல்லது ஃபுல்லுமே ஈரப்பதமான மண் தாவர பகுதியில இருக்கிறது மட்டுமே, அதுக்கப்புறமா இதெல்லாமே ஃபுல்லும் இருக்கும் சரிங்களா. சோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீர் நிறைந்த இடங்கள்ல மட்டும்தான் இந்த புரோட்டோசோ வாங்குற நுண்ணுயிரி இருக்கும் அப்படின்னா, அதுவும் ஃபுல்லுமே நிறைய பெரிய பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கும், அதே போல ஈரப்பதமான மண் அந்த பிளேஸ்லயும் இருக்கும் சரிங்களா. சோ அந்த மாதிரியான தாவர பகுதியில் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணும், இது எல்லா நுண்ணுயிரி போல இதுவும் நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய நிறைய நோய்களை உண்டு பண்ணும். இந்த புரோட்டோசோவால நமக்கு தீங்கு தான் கண்டிப்பா நேரும். அடுத்தது அதனுடைய அளவு வந்து 2 to 200 மைக்ரான். அளவுங்கிறது என்னது, மைக்ரோஸ்கோப்லயே பார்க்கும்போது ஒரு சின்ன நுயிரி கண்ணுக்கு தெரியாத நுயிரி தான் அது, என்னது 2 to 200 அளவு நமக்கு வந்து மைக்ரான் அளவு தான் அது இருக்கும்.
அடுத்தது இது ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கண்டிப்பா மூவ் ஆகணும் இல்லையா. அந்த நுண்ணுயிரி ஆகப்பட்டது நம்ம உடம்புக்கு வந்தோ இல்ல நமக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகணும் இல்லையா. அந்த இடப்பெயர்ச்சிக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் அந்த உடம்புல இருக்குன்னா சின்ன சின்ன சிறப்பான நுண்ணுயிர் நுண்ணுறுப்புகள். ஒவ்வொன்றுக்குமே நம்ம வைரஸ்ல பார்த்தோம், கசை இழையினாலதான் தனித்தனித்தனியா அது வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதே போல இந்த புரோட்டோசோவானுடைய உடல் அமைப்புல வந்து சின்ன சின்ன நுண் உறுப்புகள் இருக்கும், அதை கொண்டுதான் இது என்ன பண்ணும், இடம்பெயரும். அதே போல அதை வச்சுதான் இது அதற்கு உண்டான உணவையும் அடுத்த ஒரு உயிரி உடம்புல இருந்து எடுத்துக்கும் சரியா. அடுத்தது அதனுடைய வகைகள் என்னென்ன, அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, அது எப்படி இடம்பெயரும் அப்படிங்கிறது. சிலியேட்டா சரியா, அதனுடைய ஒரு பெயர் வந்து சிலியேட்டா அப்படிங்கிறது. அது சிலியேட்டா அப்படிங்கிறதுனது சிலியா அப்படிங்கிற ஒரு உறுப்பை கொண்டு அதனுடைய உடல் அமைப்புலயே அந்த சிலியா அப்படிங்கிற பார்ட் இருக்கும். அந்த சிலியாங்கிற பார்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், அது வந்து இடம்பெயரும் ஓகேயா. சோ ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய உடல் அமைப்புல இருக்கக்கூடிய சின்ன நுண்ணுறுப்புகளை கொண்டு அது இடம்பெயரும்ங்கிறது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஓகே. சோ அப்ப சிலியேட்டா அப்படிங்கிற ஒரு வகையான புரோட்டோசோவாக்கு சிலியா அப்படிங்கிற பார்ட் மூலமா அது இடம்பெயரும். எடுத்துக்காட்டு பாரமீசியம் சரிங்களா. இந்த சிலியேட்டா வகையில எடுத்துக்காட்டு வந்து பாரமீசியம்ங்கிறது. அந்த பாரமீசியம்ங்கிற புரோட்டோசோவா சிலியாங்கிற உறுப்பை கொண்டு இடம்பெயரும். அடுத்தது சூடோபோடியா. சூடோபோடியா அப்படின்னு சொன்னாலே அதற்கு என்ன மீனிங்னா போலிக்கால்கள், கால் மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுக்கு போல நேச்சுரல் கால்லாம் இருக்காது, அதுதான் சூடோபோடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். அந்த போலி கால்கள் மூலம்தான் இது இடம்பெயரும். அது உடம்புலயே சின்ன சின்ன ஒரு ரவுண்ட் ஒரு வட்ட வகையான ஒரு என்னது ஃபுல்லுமே நம்ம அடுத்த வைரஸ் எல்லாம் பார்த்தோம்ல வாக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல ஒரு அமைப்பு இருக்கும், அதுதான் கால்கள் போல இருக்கும். டக்குன்னு கால்கள் மாதிரி அது ப்ரொஜெக்ஷன் தானா உருவாக்கிண்டு உடனடியா அதுவே என்ன பண்ணும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். இதுதான் அமீபா. ஒரு செல் நுண்ணுயிரிக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா இந்த அமீபாவை தான் என்னைக்குமே எல்லாருமே நம்ம சொல்லணும் சரிங்களா. மேக்சிமம் அதுதான் முதல் முதல்ல வந்தது. ஒரு செல் நுண்ணுயிரிக்கு எடுத்துக்காட்டுன்னு அமீபா. அமீபாங்கிறது முக்கியம். அந்த அமீபால இருக்கக்கூடிய செல் அமைப்பு அதெல்லாமும் பார்க்க போறோம், அதெல்லாம் கவனமா படிச்சுக்கோங்க. அந்த கேள்வி ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கேள்வி சரிங்களா. அப்ப இந்த அமீபால சூடோபோடியா அப்படின்னு போலி கால்கள் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு, அதை கொண்டுதான் அது இடம்பெயர்ந்திருக்கு. அடுத்தது பிளாஜல்லேட்டா. பிளாஜல்லேட்டா அப்படிங்கிற வகையில நம்ம வைரஸ்ல பார்த்த மாதிரி இந்த அவுட்டர் பார்ட்ல கசை இழை ஒரு சின்ன சின்ன நார் போன்ற ஒரு அமைப்பு, நம்ம உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மேல எல்லாம் சின்ன 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 நுண் இழைகள் இருக்கு இல்லையா, அதே போலதான் இந்த அனிமல்ஸ் இந்த நுண்ணுயிரி சுற்றியும் உடல்ல வந்து இந்த சின்ன சின்ன இழைகள் இருக்கு. அந்த கசை இழைகள் மூலமா தான் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். அதற்கு என்னது எடுத்துக்காட்டு, யூக்லினா அப்படிங்கிற ஒரு வகை. அடுத்தது ஸ்போரோசோவா. ஸ்போரோசோவா அப்படிங்கிறது வந்து என்னது, ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணினா ஆக்சுவலா என்ன பண்றது, ஒரு ஏதோ ஒரு பிளேஸ்ல போய் அது வந்து என்ன தான் உடம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது அதனுடைய லைஃப ரன் பண்ணும். ஒரு வேற ஏதாவது ஒரு அனிமல்ஸ்லயோ அல்லது தாவரங்கள்லயோ அதுல ஏதாவது ஒண்ணுல போயிட்டு உடம்புல ஒட்டிண்டு அதை வந்து அதனுடைய வாழ்க்கைய தன்னும் தனித்துவமா அது இயங்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஒட்டுண்ணினா இன்னொன்னு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனாலதான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம்ங்கிறது என்னது, ஒரு வேற ஒரு துணையை தேடி அதனுடைய அனிமல்ஸ்லயோ தாவரங்கள்லயோ அதன் வந்து உடம்ப வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அது லைஃப ரன் பண்ணும் ஓகே. சோ புரோட்டோசோவா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செல் யூகாரியான் அப்படிங்கிறது. அடுத்து வந்து புரோட்டிஸ்டா அப்படிங்கிற உலகத்தின் அடிப்படையில வருது. அதை படிக்கிற படிப்புக்கு பேரு புரோட்டோ விலங்கியல் அப்படின்னு அதனுக்கு ஹெட்டிங். அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா பெருங்கடல் அண்டு குளங்கள், ஈரப்பதமான மண் அல்லது தாவரம்,
எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா அது இருக்கும். அடுத்தது என்ன பண்ணும், நமக்கு தீங்கு விளைவிக்க கூடிய நோயை உண்டு பண்ணும். இதனுடைய அளவு 2 to 200 microns. இதுக்கு சிறப்பான நுண்ணுறுப்புகள் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணி தான் அது இடம்பெயரும். அடுத்தது வந்து இதுக்கு என்னென்ன வகைகள் அப்படின்னு சொன்னா, சிலியேட்டா. அடுத்தது சிலியேட்டாங்கிறது வந்து சிலியாங்கிற ஒரு அமைப்புல கொண்டு இடம்பெயரும். அதற்கு எடுத்துக்காட்டு பாரமிஷியம். சூடோபோடியாங்கிறது போலிக்கால்கள் கொண்டது, அதனை கொண்டு அது இடம்பெயரும். அதற்கு எடுத்துக்காட்டு அமீபா, ஒரு செல் நுண்ணுயிரி. அடுத்தது பிளாஜல்லேட்டாங்கிறது கசையுழை கொண்டு இடம்பெயரக்கூடிய ஒரு உயிரி, எடுத்துக்காட்டு யூக்ளினா. ஸ்போரோசோவாங்கிறது ஒரு ஒட்டுண்ணி வகை. ஒட்டுண்ணி அப்படிங்கிறது என்னது, வேற ஒரு விலங்கினுடைய உடலில் சென்று அதன் உடம்புல அது ஒட்டி என்ன பண்ணும், அதனுடைய லைஃப் ரன் பண்ணும். அதற்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து இதனுடைய புக்ல இருக்கிற இந்த பிக்சர்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. புக் உங்களுக்கு தெளிவா இருக்கா? இப்போ புக்கு தெரியுதா? இதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற லெசன். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து லாஸ்டா நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தோம், ஆல்கா, இதெல்லாம் தான் பார்த்தோம். சோ ஆல்கா டாபிக் பார்த்தோம், அதனுடைய வேறுபட்ட வகைகள் பார்த்தோம். அடுத்தது இது என்னது, கிளாமிடா மோனோஸினுடைய அமைப்புகள் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்ததுதான் புரோட்டோசோவா. இந்த பாராகிராஃப் தான் உங்களுக்கு சொன்னது. புரோட்டோசோவான்னா ஜென்ரலா என்னது, கிரேக்க மொழியில இருக்கிறது. புரோட்டோஸ்னா முதல், சோவான்ங்கிறது விலங்கு, சரிங்களா, முதலில் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி. ஒரு செல் யூகேரியான். இதனுடைய வகைகள் வந்து என்னது, புரோட்டிஸ்டா அப்படிங்கிற உலகத்துல இருக்கும். புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பிரிவு வந்து புரோட்டோ விலங்குகள், ஈரப்பதமான பிளேஸ்லயும் குளங்கள் பெருங்கடங்கள்லயும் இருக்கும் இதனுடைய அளவு. ஓகே, சோ இதுதான் இப்ப நம்ம பார்த்த இந்த இது பிக்சர்ஸ். இதனுடைய இது என்னது, ஃபுல்லுமே தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பிளாஜலேட்டா, சூடோபோடியா, அண்ட் தென் ஸ்போரோசோவா. இது மூணும், ஸ்போரோசோவாங்கிறது தான் ஒட்டுண்ணி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது என்னது, இதுதான் பாரமிஷியம் அப்படிங்கிறது. இந்த பிக்சர்ஸ் பாருங்க, இதனுடைய உடல் அமைப்புல என்னென்னலாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு அதுல எல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம செல் அப்படின்னு சொன்னா ஒரு செல் அமைப்புல என்னென்னலாம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், ரிபோசோம், அண்ட் தென் இந்த மாதிரியான நியூக்ளியஸ், உட்கரு எல்லாமே இருக்கும். சோ அதுக்கப்புறமா தான் அது என்ன, அது ஃபுல்லுமே அது அதனுடைய மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க 6th standardல இருந்தே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது இது, இந்த பிக்சர்ஸ். சோ இதுல என்னென்னலாம் இருக்கு, இதுதான் சிறிய உட்கரு அப்படிங்கிறது. இது இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பெரிய உட்கரு, இதுதான் இதனுடைய வாய்ப்பள்ளம்ங்கிறது. குறு இழைனா அந்த வெளியில இருக்கிற அந்த கசை இழை தான் இது. அடுத்தது இது ட்ரைகோசிஸ்ட் அப்படிங்கிறது, உள்ள இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பிளார் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட். நெக்ஸ்ட் இது என்னது, பெலிக்கிள் அப்படிங்கிறது இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லுமே. இது என்ன பண்ணும், இது பின்புற சுருங்கும் நுண்குழல் அப்படிங்கிறது தான். சோ பின்புறம் சுருங்கும் நுண்குழல் அப்படிங்கிறது என்னது, இந்த பார்ட் வந்து சின்னாடி அதுவே தன்னோட உடம்ப சுருக்கிட்டு என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா பண்ணும் இல்லையா, அதுதான் இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணிக்கும், உடம்ப சுருக்கிக்கும். இதுதான் உணவு குமிழ். உணவு குமிழ் அப்படின்னு சொல்றது அந்த உணவை எடுத்துக்க கூடியது. இதுதான் என்னது, அந்த ஒரு செல் உயிரினலமா இருந்தாலும் அது என்ன பண்ணுது, உணவு உட்கொள்ளுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுக்கு எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட், அந்த வெளியேற்றம், நம்ம சிறுநீரோ அல்லது என்னது மலம், அதனுடைய கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடிய பகுதி இது. இதுதான் உணவு குமிழ் உருவாதல் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த பாரமிஷியம் அது உணவை எடுத்துக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணியில வாழும் அப்படிங்கும் போது டக்குன்னு என்ன பண்ணும், ஒரு குமிழ் மாதிரி உருவாக்கி பக்கத்துல இருக்கிற அதுக்கு தேவையான ஏதோ ஒரு உணவை அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது. இதுதான் பாரமிஷியத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பார்ட்டு. அண்ட் தென் இந்த சின்ன வட்ட மாதிரி உன்னோட இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து சைட்டோபாரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு. சோ இது உடம்புல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம், சிறிய உட்கரு, பெரிய உட்கரு, உணவு குமிழ், உணவு குமிழ் உருவாதல் எப்படி, வால் நீட்சி அப்படின்னு சொன்னா அதனுடைய கசை இழை கொண்டுதான் அது என்ன பண்ணுது, ஃபுல்லுமே அது அதனுடைய எக்ஸ்பாண்ட் பண்ணிக்க கூடியது, சரிங்களா, அதனுடைய உடம்ப. நெக்ஸ்ட் யூக்ளினா. யூக்ளினா அப்படின்னு சொல்றதுல என்னென்னலாம் இருக்கும், ஃபுல்லுமே
இது வெளியில இருக்கக்கூடிய கச இழை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த அடுத்தது இந்த கோல்கை உறுப்புகள், நம்ம விலங்கு செல்ல தாவர செல்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல கோல்கை அப்படிங்கிற உறுப்புகள் அதுதான் இது. அடுத்தது எண்டோ, நம் இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம செல்லல என்னென்னலாம் இருக்குமோ அதே மாதிரியான அமைப்பு பாருங்க. எண்டோபிளாஸ் எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு இருக்கும். இது மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது, சரிங்களா. அடுத்தது சுருங்கும் நுண்குழல் இது. அண்ட் தென் சின்னதா இருக்கக்கூடிய இந்த மைன்யூட் பார்ட் தான் என்ன சொல்லுவோம், அந்த கண் புள்ளி அப்படிங்கிறது தான் இந்த வளைவுல இருக்கக்கூடிய சின்ன புள்ளி. அண்ட் தென் இதுதான் ஒளியேற்பி அப்படிங்கிறது, அதன் உடல்ல வந்து அந்த சூரிய ஒளி வேணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பார்ட்டு. இது சின்ன பார்ட்டு, உட்கரு நியூக்ளியஸ்கள் இருக்கிறது, அதுக்குள்ளார இருக்கிறது உள்ள இருக்கிற கருகமணி. இது வந்து பச்சையம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது பசும் கணிகம் அப்படின்னு இது உடம்புல இருக்கும், அது வந்து தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருள் மாதிரி. இது வந்து மோரார்லஸ் நம்மளுடைய செல் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, கோல்கே, அண்ட் தென் எண்டோபிளாச வலைப்பின்னல், அந்த உட்கரு எல்லாமே நம்ம செல்லுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மாதிரியே இது இருக்கும். இது பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் நம்ம, எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம், பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப எப்படி இருக்கும் இது, அப்படியே இன்னொரு உடல்ல போய் சார்ந்து வாழக்கூடியதுதான் இந்த இது ஒட்டுண்ணி அப்படிங்கிறது. கோல்கை உறுப்பு, கோல்கை உறுப்பு அப்படின்னு சொன்னாலே இதே மாதிரியான வடிவம் தான் இருக்கும். அது எந்த செல்லா இருந்தாலுமே நீங்க மறக்காம இந்த மாதிரியான ஒரு வளைவுகளை யூஸ் பண்ணுங்க. இதுல உட்கரு இருக்கும். எண்டோபிளாச வலைப்பின்னல்ங்கிறது எதுல இருக்கு, உட்கருவோட ஒட்டி இருக்கு. உட்கருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட் மைட்டோகாண்ட்ரியன். அண்ட் தென் ரூட்டி ரைஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கிற இந்த ஒரு நீண்ட குழல் போன்ற அமைப்புல இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரூட்டி ரைஸ்ங்கிறது. கீழே இருக்கக்கூடியது நுண் குழாய்கள், சரிங்களா. தென் இதுல இருக்கக்கூடிய இந்த அந்த அடிபாகத்துல இருக்கக்கூடிய துளைக்கு பேர் தான் எபிக்கல் கேப் அப்படிங்கிற ஒரு பார்ட். சோ இதுதான் பிளாஸ்மோடியத்தினுடைய அமைப்பு. ஓகே, சோ இது மூணும் தான் இப்ப நம்ம பார்த்தது இந்த புரோட்டோசோவின் வகைகள்ல. அடுத்தது தனித்தனியா நம்ம பார்க்க போறது புரோட்டோசோவாவின் செல்லின் அமைப்பு. புரோட்டோசோவாங்கிறது எப்படி இருக்கும், அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அதை ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம இதுல பார்க்கலாம். புரோட்டோசோவாவின் செல்லின் அமைப்பு அப்படிங்கிறது அது என்னது, ஃபுல்லுமே அமீபா அப்படின்னு தான் பார்த்தோம். அது ஒரு செல் உயிரினம், மறக்கவே கூடாத ஒரு பாயிண்ட். ஒரு செல் உயிரினம் அப்படின்னாலே அது அமீபா, சரியா. புரோட்டோசோவோட செல்லின்னா அதற்கு எடுத்துக்காட்டு வந்து ஒரு வகையில அமீபா, ஒரு செல் உயிரினமானது. எங்க இருக்கும், குளம் அல்லது வேற எங்கேயாவது நீர் இருக்கக்கூடிய பகுதியில தான் கண்டிப்பா இருக்கும். மேக்சிமம் இது குளத்துல தான் இந்த அமீபா இருக்கும். அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும். இப்படி வடிவமே இல்லாம இருக்கும், கோள வடிவம், கோல்கை வடிவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வடிவங்கள் ஒவ்வொன்னா பார்த்தோம் இல்லையா. ஒழுங்கற்ற வடிவம் அப்படிங்கிறது தான் அமீபா, சரிங்களா. சோ ஒழுங்கற்ற வடிவம் கொண்டதுதான் இந்த அமீபா அப்படிங்கிறது. அதுல என்னென்ன பார்ட்லாம் இருக்கும்னு நான் இப்ப சொல்றேன். ஸோ அதை வச்சுதான் நம்ம திருப்பியும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் எளிதா புரியும். இதனுடைய வடிவம் இப்படிதான் போட்டுக்குங்க, வளைவளைவா வரும். என்னது எவ்வளவு வளைவுகள் போட்டோ அதே மாதிரியே ஃபுல்லா வளைவுகள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன மாதிரி இருக்கும், போலிக்கால்கள் சொன்னோம் இல்லையா, சூடோபோடியா அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. இந்த போலிக்கால்கள் மூலமா என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது நகரும், சரியா. அடுத்தது சுருங்கும் குமிழி அப்படிங்கிறது தான் இந்த இது. சுருங்கும் நுண்குமிழி அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுது, அப்படியே அதனுடைய உடம்ப சுருக்கிக்கும், அல்லது வேற எங்கேயா மூவ் பண்ணும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அந்த சுருங்கும் நுண்குமிழிங்கிறது. இது உட்கரு, உட்கருங்கிறது மெயின் பார்ட்டான அந்த நியூக்ளியஸ்ங்கிறது. இது சைட்டோபிளாச சவ்வு, இந்த சின்ன பார்ட். நெக்ஸ்ட் உணவு குமிழ், உணவு குமிழ் அப்படிங்கிறது அது உணவை எடுத்துக்க கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா உணவு துகள் இங்க இருக்கு, அதற்கு தேவையான ஏதோ ஒரு உணவு, சரிங்களா. அது என்ன எடுத்துக்குமோ, சின்ன சின்ன இதுவே ஒரு செல் உயிரி,
இதற்கு தேவையான உணவு துகள் வர்ற இடத்துல எங்க இருக்கும்? இது நீர்ப்பகுதியில தான் இருக்கும் இல்லையா? நீர்ப்பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிளேஸ்ல அப்படியே நம்ம நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சாதாரணமா வீட்டுல செவுத்துல பல்லி தன்னுடைய உணவை எடுத்துக்கிறதுக்கு சின்ன சின்ன பூச்சிகள் தான் அது இல்லையா? ஒன்னு ஒரு ஒருத்தர் அடுத்த உயிரினங்களை சார்ந்து இருக்கும் இல்லையா? அது யாரை சார்ந்து இருக்கு? சின்ன 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 பூச்சிகளை சார்ந்துதான் அந்த பள்ளி வகை இருக்கு. அது என்ன பண்ணும், ரொம்ப பிளான் பண்ணி அதுல வந்து ஒரு லைட்டு பக்கத்துல எல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் வட்டமிட்டு இருக்குன்னா உடனடியா போய் டக்குன்னு கேட்ச் பண்ணாது, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு ஒரு என்னது வேகமா போயும் எடுக்காது, ஒரு ஒரு பிளேஸ்ல போயும் ஒரு கொஞ்ச தூரம் நகரும், அப்படியே அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நகரும், அப்புறம் டக்குன்னு இம்மீடியட்டா நம்ம போறதே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது போய் தன்னோட உணவை கப்பும் இல்லையா? அதே போல இந்த அமீபா, ஒரு செல் உயிரினமான இந்த அமீபா சின்னது, அது என்ன பண்ணுமா, அந்த இடத்துல ஒரு வட்டமான குமிழிய டக்குன்னு அந்த இடத்துல தண்ணியில டக் பபுள் பபுள்ஸா வரும் இல்லையா, முட்டை முட்டையா, அதே போல அந்த இடத்துல ஒரு நீ குமிழி மாதிரி உருவாக்கி இந்த உணவு துகள் மேல அது கிரியேட் பண்ணுமா, அப்படியே அதை என்ன பண்ணுமா, அது இதை அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கும். இது உணவை எடுத்துக்க கூடியது, எடுத்துக்கும் போது நீர் குமிழி மாதிரி உருவாக்கி அந்த உணவு துகள் மேல உருவாக்கிட்டு அதை அதுக்கப்புறமா அது உணவா எடுத்துக்கும் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பம்சம். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாக்குறோம். செல் சவ்வு அப்படிங்கிறது இந்த அவுட்டர் லேயர், சைட்டோபிளாசம், உட்கரு எல்லாமே இதுல இருக்கு சரிங்களா. சைட்டோபிளாசம்ங்கிறது இந்த போர்ஷன், உட்கரு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது. போலிக்கால்கள் கொண்டு இடம்பெயரும் சரியா. போலிக்கால்கள்னா உடனடியா அது சாதாரணமா டக்குன்னு என்ன பண்ணும், அந்த நகரணும் அப்படிங்கும் போது அந்த போலிக்கால்கள்ங்கிறக்கூடிய ஒரு பகுதியை வச்சு டக்குன்னு அது நகரும். போலிக்கால்கள்ங்கிறது ஒரு நீட்சியடைந்த பகுதி. நீட்சியடைந்த பகுதி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அது அந்த டயத்துல அதனுடைய வடிவத்தை மாத்திண்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், அந்த பிளேஸ்ல டக் அது கால் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அது மூவ் ஆகும். அமீபா எப்படி பார்த்தோம் இல்லையப்ப, உணவு துகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், ஃபுல்லுமே அதை சூழ்ந்து என்ன பண்ணும், ஒரு தண்ணியில ஒரு குமிழ் மாதிரி உருவாக்கிட்டு அதனை எடுத்துக்கும். அடுத்தது சுருங்கும் நுண்குமிழிகள் வந்து கழிவு தேக்கத்திற்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம படிக்கணும் இல்லையா, இந்த சுருங்கும் நுண்குமிழி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஃபுல்லுமே கழிவு தேக்கம். நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி, புரோட்டோசோவாலையும் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த என்ன பிளேஸ், சுருங்கும் நுண்குமிழிங்கிறது தான் அதனுடைய கழிவுகளை வெளியேற்ற பகுதி சரிங்களா. அடுத்தது இணைவு அல்லது ஸ்போர். ஒவ்வொன்றுக்கும் அது வந்து என்ன மாதிரியான இனப்பெருக்கம் எப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளவு, தனித்தனியா பிளந்து வரும் அல்லது என்னவாகும், தானா ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி, இது ஸ்போர் மூலம் அல்லது இணைவு மூலம் தான் இதனுடைய இனப்பெருக்கம், அடுத்தடுத்து சந்ததியை உருவாக்குற ஒரு நிகழ்வு வரும். ஸோ இதுதான் ஒரு அமீபா அப்படிங்கிற அந்த ஒரு செல் உயிரினத்தோட செல் அமைப்பு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்தது நம்ம பாக்குறது அந்த பிரியான் அப்படிங்கிற ஒரு வகைகள் சரிங்களா. என்ன டாபிக்கு, பிரியான் அப்படிங்கிற அந்த ஒரு வகைதான் நம்ம பார்க்க போறோம். பிரியான் அப்படிங்கிறது எதனால ஆனதுன்னா, புரதத்தினாலான ஒரு தொற்றுனா என்னது, இன்ஃபெக்ஷன், சின்ன சின்னதா பிரியான் அப்படிங்கிற வார்த்தை புரதத்தினாலான ஒரு தொற்று துகள் அப்படிங்கிற அமைப்புல இருந்துதான் வந்தது சரிங்களா. அது உண்டான மீனிங் அதுதான். அடுத்தது இதுல என்னெல்லாம் இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்காது, நியூக்ளிக் அமிலங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அண்ட் தென் ரிபோ நியூக்ளிக் அமிலம், அந்த இரண்டு அமிலங்கள் இதுல கிடையவே கிடையாது. அடுத்தது இது நோயை உருவாக்காது, 99% இது வந்து நோயை உருவாக்காது, 1% மட்டும் உருவாக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, பிரியான்னா புரதத்தினாலான துகள், தொற்று துகள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அந்த வார்த்தையில இருந்து தான் இந்த வார்த்தையை நம்ம பிரியான் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறோம். இதுல அமிலங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்காது, நமக்கு நோய்களை உருவாக்கவே உருவாக்காது, திடீர்னு மாற்றம் அடைந்த தீங்கு வராத புரதம். என்னது சொல்றது, அவசரமா உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு மாற்றம் அடைந்தது, ஒரே மாதிரி இல்லாம உடனடியா மாற்றம் அடைந்த ஒரு உயிரினம் தான் இந்த பிரியான் அப்படிங்கிற ஒரு
உயிரினம் இந்த புரதம் நமக்கு வந்து கெடுதல் விளைவிக்காது. ஒரே ஒரு சதவீதம் விளைவிக்கிறதுனா நமக்கு வந்து மூளையினுடைய அமைப்பு அல்லது திசுக்களை பாதிக்கிற ஒரு நோயை உருவாக்கும். அதனுடைய பேர் தான் இந்த குயில்ஸ் பெல்ட் ஜாக்கப் அப்படிங்கிறது தான் இந்த நோயினுடைய பெயர். இது ரொம்ப ரேர், பல லட்சம் மனிதர்களுக்கு நடுவுல யாரோ ஒருத்தருக்கு என்னன்னா கெட்டு போன ஒரு மாமிசங்களை சாப்பிடும் போது வரக்கூடிய ஒரு வியாதி தான் இது. மூளையில பாதிக்கும், சரிங்களா? மூளையில இருக்கக்கூடிய திசுக்கள் அதன் மூலமா தான் இந்த நோய் பரவும். ரொம்ப ரொம்ப ரேரானது ஒரு, சரிங்களா? சோ மாட்டு இறைச்சியை சாப்பிடுற அந்த மாதிரியான இறைச்சி கெட்டு போன உணவை சாப்பிடும் போது இது வரும். சோ இது ரொம்ப ரேரான டிசீஸ், சரியா? சோ இதுதான் பிரியானுடைய அமைப்பு. என்னன்னா பிரியான்கிறது புரதத்தினாலான ஒரு தொற்று துகள், இதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ அமிலங்கள் அந்த இது நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்காது, நமக்கு நோய்களை உருவாக்காத ஒரு நுயிரி. திடீர்னு மாற்றமடைந்த தீங்கு வராத புரதம் அப்படின்னு இதை ஒருத்தர் சொல்லுவாங்க. எங்க நமக்கு டிசீஸ கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மூளைகள்ல இருக்கக்கூடிய திசுக்கள் மூலமா நமக்கு இந்த ஒரு வியாதி வரும். அதனுடைய பெயர் தான் குயிட்ஸ் பெல் ஜாக்கப் அப்படிங்கிற வியாதி. இது பல மில்லியன் மக்களுக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் தான் அஃபெக்ட் ஆவாங்க. அது வந்து அதுதான் அந்த இதுக்கு ரேர் அப்படிங்கிறதுனால. அடுத்தது பிரியான் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த டாபிக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை ஷேர் பண்ணி திரும்பியும் உங்களுக்கு அந்த பிக்சர் மூலமா திருப்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரியான் அப்படிங்கிறது ஒரு முழுமையான வைரஸ் துகள். இதெல்லாம் என்ன சொன்னோம், திடீர்னு மாற்றம் அடைந்தது அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா? இதற்குண்டான ஒரு பிரியான்கள் பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டா நம்ம இந்த கான்செப்ட்லாம் மட்டும் எழுதினா கூட போதும். ஒரு முழுமையான வைரஸ் துகளால் ஆனதுதான் என்னது பிரியான் அப்படிங்கிறது. கேப்சிட் எனப்படும் இதுக்கு என்னது வெளிப்புற உறை, அந்த உடல் அமைப்புக்கு வெளியில ஒரு என்னது ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு புற அமைப்பு இருக்கும், அதுதான் என்னது கேப்சிட் அப்படின்னு சொல்றது. இதுல உள்ள வந்து இந்த நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு. நீங்க ஒன்னொன்னு கொண்டு இந்த பிரியான் பிரியான கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா கூட ஈஸியா புரியும். ஏன்னா இதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், அதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்காது அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். செல்லுக்கு வெளியே இருப்பது தான் என்னது பிரியான். செல்லுக்கு ஒரு செல்லினுடைய வெளியே இருக்கக்கூடிய அமைப்பு தான் பிரியான் சொல்றது. உயிருள்ள திசுக்கள்ல கண்டிப்பா இது என்ன பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்தும். உயிருள்ள திசுக்களுடைய பாதிப்பை ஏற்படுத்துறது தான் இந்த பிரியான் தான். இது முழுமையான ஒரு வைரஸ் துகள். கேப்சிட் அப்படிங்கிற ஒரு வெளிப்புற உறை கண்டிப்பா இதுல இருக்கும். டிஎன்ஏ ஆர்என்ஏ உள்ளுக்குள்ளார அந்த நியூக்ளிக் ஆசிட் அமைப்பு கண்டிப்பா இருக்கும். செல்லினுடைய அமைப்புக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பிரியான் அப்படிங்கிற பகுதி. இது உயிருள்ள திசுக்கள்ல மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இதுதான் வந்து இந்த பிரியானுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. என்னது அருங்கோண வடிவுல இருக்கும். நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான். இதுலதான் நியூக்ளிக் அமிலங்கள் இருக்கு. இந்த மேல இருக்கிற வட்டம் வடிவம் தான் பாலிமரேஸ் அப்படிங்கிற இந்த பேர் கொண்ட இதுதான் இந்த வட்ட வடிவத்துல இருக்கிறது. மேல இருக்கிறது தான் கொழுப்பு உறை. இரண்டு வகையான வடிவங்கள்ல இருக்கும். ஒண்ணு வந்து லிபிட் அப்படின்னாலே கொழுப்பு அப்படிங்கிற மீனிங் தான். இதுதான் கொழுப்பு உறைங்கிறது. புரத உறை அப்படிங்கிறது தான் இந்த என்னது இந்த பென்சீன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய இந்த பென்சீன் வடிவம் மருங்கோண வடிவத்துல இருக்கிற உறை பேரு. அடுத்தது இதுதான் ஸ்பைக்குங்கிறது. இந்த சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு நீட்சிகள் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீண்ட நீண்ட வடிவத்துல இருக்கிறது. அண்ட் தென் ஃபுல்லும் இதுதான் பாலிமரேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம், சரிங்களா? இப்போ நான் திரும்பியும் புக்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது என்ன அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். புக்கு தெரியுதுங்களா? சோ இப்ப பிரியான்கிறதுதான். சோ இப்ப வந்து இதுதான் நம்ம பார்த்த
புரோட்டோசோவாவோட செல்லின் அமைப்பு அப்படிங்கிறது இதுதான் பார்த்தோம். என்னன்னு சொன்னா அமீபா அப்படிங்கிற நுண்ணிய ஒரு செல்லாலான உயிரினம், இது வந்து குளத்துல இருக்கும்னு பார்த்தோம். ஒழுங்கற்ற வடிவம் அப்படின்னு பார்த்தோம். இதன பார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். சுருங்கும் குமிழ்கள், போலி கால்கள் கொண்டு அது வந்து இடம்பெயரக்கூடியது. உணவு குமிழ் அப்படிங்கிறது தான் அது உணவை எடுத்துக்க கூடியது. உணவு துகளை சுற்றி அது என்ன பண்ணும், நீர் குமிழியை உருவாக்கி அந்த உணவு துகளை எடுத்துக்கும். வெளியில இருக்கிற இந்த இதுதான் செல் சவ்வுங்கிறது. உள்ள இருக்கிற இந்த பார்ட் சைட்டோபிளாசம், இது உட்கரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைட் இதுதான், இதனுடைய டெஃபினேஷன் தான் இப்ப சொன்னது. அடுத்தது பிரியான் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான நீட்சி. இதுதான் புரதங்கள் அப்படிங்கறதனுடைய வடிவம். ஓகேயா? சோ இது புரதத்திலான தொற்று துகள் அப்படின்னு சொல்றது. டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இதுக்கு கிடையாது. நோய் தொற்று நமக்கு கண்டிப்பா ஏற்படுத்துறது கிடையாது. திடீர்னு மாற்றம் அடைந்தது அப்படின்னு, மியூட்டட் அப்படின்னு சொல்றது, இம்மிடியட்டா உருவாகக்கூடியது ஒரு புரதம். மூளையில் அல்லது நரம்பு திசுங்களை பாதிக்கிறது மூலமா இந்த நோய் வரும். எடுத்துக்காட்டு தான் ஃபீட் பெல் ஜாக்கப் அப்படிங்கிற வியாதி. ரொம்ப ஒரு ரேரான ஒரு வியாதி ஆகும், சரிங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டுனா குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது மெயினானது இந்த இந்த ஒரே ஒரு வியாதி தான், ரொம்ப ரேரா. ஊனுண்ணிகளோட தொடர்புடையதுன்னா நான் சொன்னோம் இல்லையா, ஊனுண்ணிகள் சொன்னா என்னது, ஒரு சில விலங்குகள் மட்டும் அந்த மாமிசம் எல்லாத்தையுமே எடுத்துக்க கூடிய ஒரு இத வகை தான் நம்ம ஊனுண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்தது. அடுத்தது பிரியான். பிரியான்பதுதான் முழுமையான வைரஸ் துகள். காப்சிட்ங்கிற இந்த வெளிப்புற உரை கண்டிப்பா இருக்கும் இதுக்கு. நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ உள்புறத்துல இருக்கும். செல்லுக்கு வெளியே இருக்கிற வைரஸ் வந்து பிரியான் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டுக்கு. அடுத்தது பிரியான் உயிர் உள்ள திசுக்கள்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். எனது நம்ம உயிரோட இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் நம்ம ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பாதிப்பை கொடுக்கறது நுண்ணுயிரிகளின் பயன்பாடுகள், எங்கெல்லாம் இது நமக்கு யூஸ் ஆகிறது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பார்ட். சோ மருத்துவம், விவசாயம், தொழிற்சாலை போன்ற பல்வேறு துறைகளில் நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொன்னாலே இதுல பல வகையான நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த இடத்துல பயன்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மெடிசன் பார்ட், மருத்துவத்துல. மருத்துவம்னா என்னது, நமக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்துகளே என்னது, இந்த நுண்ணுயிரி தான், சரிங்களா? விஷமே மருந்து அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஒரு என்ன செய்வாங்க, அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் அதை பயன்படுத்தி ஒரு மருந்து தயாரிச்சுதான் நமக்கு வேக்சினேஷன் அப்படின்னே சொல்லி போட்டு இருக்கிறது எல்லாமே. எந்த நோய் நமக்கு வரப்போகுதோ அதனுடைய வைரஸை தான் நம்ம உடம்புல பூக்கும் பொழுது அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதற்குண்டான நோய் எதிர்ப்பு சக்திய நம்ம உடல்ல தானா கிரியேட் பண்ணிக்கும். அதுவே என்ன பண்ணும், அதே வைரஸ் நம்மள தாக்கும் போது இது அதனை இது வந்து அக்செப்ட் பண்ணாம என்ன பண்ணிடும், வெளியில தள்ளிடும். இப்ப பொதுவா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண நமக்கு வருது, ஃபீவர், டெம்பரேச்சர் ரைஸ் ஆறுது அப்படிங்கிறதுனா உள்ள அன்வான்டா ஏதோ ஒரு வைரஸ் உள்ள போயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது உடம்புக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அதுதான் மெயினான ரீசன், சரிங்களா? மெயின் ரீசனா நம்மள வெப்பத்தை அதிகப்படுத்தும். அப்படி பண்ணும்போது எங்கேயோ ஒரு பார்ட்ல ஏதோ ஒரு தேவையில்லாத வைரஸ் அந்த, இப்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா காலரா வராத ஒரு வைரஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இப்ப நிறைய தடுப்பூசிகள் அப்படின்னு எல்லாருக்குமே போட்டிருப்பாங்க, தெரியும் இல்லைங்களா? பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 10 வயது வரைக்குமே அந்த ஆரம்ப காலத்துல எல்லாம், ஒரு போன நூற்றாண்டுல எல்லாம் நிறைய வியாதிகள், தொற்று வியாதிகள் எல்லாம் வரும். அந்த வியாதி எல்லாம் இப்ப ஃபுல்லா எராடிகேட் பண்ணிட்டோம், ஒழிச்சிட்டோம். எப்படின்னா இந்த மாதிரியான இந்த மாதிரியான வைரஸை கொண்டு நமக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதுனாலதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லுமே. இந்த பொதுவா அதுக்கு முன் நிறைய அந்த போலியோ அட்டாக் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, கடந்த ஒரு 20 வருஷமா 20-25-30 வருஷமாவே அந்த வியாதி எல்லாம் வரதில்லை. காரணம், மக்கள் அவேர்னஸ், அதனுண்டான விழிப்புணர்வு வந்து அந்த வேக்சினேஷனை கண்டிப்பா போடுறாங்க. கவர்மெண்ட் கொடுத்து கொடுத்து அந்த ஃபுல்லும் போலியோ சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்துன்னு கொடுக்கறது. அதே போல குழந்தைகள் பிறந்ததும் எத்தனை எத்தனை மாசத்துக்கு என்னென்ன தடுப்பூசிகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரியான வைரஸ், இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுத்தி தயாரிக்கிறது தான். இதை நம்ம உடல்ல செலுத்தும் போது நமக்கு வேற ஏதாவது ஒரு வகையில அந்த வைரஸ் வந்தா கூட அதுவே என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணி நம்மள பாதுகாக்கும். நம்ம உடல் தான் நமக்கு முதல் டாக்டரே.
நீங்க என்னதான் செஞ்சாலுமே வெளியில இருந்து இன்ஜெக்ஷன் போடுறது விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளை பாதுகாக்கும், தேவையில்லாம நம்மளை கஷ்டப்படுத்தவே படுத்தாது. அதுதான் சரி, உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் நம்மளை வந்து வேற ஏதாவது அன்வான்டா நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இதுவே நம்மளை பாதுகாத்து கொடுக்கும். அதுக்குண்டான வேக்சினேஷன் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா போட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இதனை பத்தின ஒரு அறிவு இருக்கு. இப்பயும் நம்ம போட்டுட்டு இருக்கிற அந்த கொரோனா தடுப்பூசி அப்படிங்கறது அதுக்காக தான். அந்த தடுப்பூசி போடும் போது நமக்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆனாலும் இது நம்மள பாதுகாத்துருது. ஸோ ஊசி போட்டா வராது அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் காரணம். அதற்குண்டானது நம்ம உடம்புலயே இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி நம்மளை பாதுகாத்துடும். நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இடத்து ஒரு போராட்டம் உள்ள நிகழுது அப்படின்னு சொன்னாலே அதுதான் நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. நமக்கு சாதாரணமா காலில் அடிபட்டாலோ கையில் அடிபட்டு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலோ நமக்கு என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் தானே ரைஸ் ஆகும். பட் அது வந்து காலில் அடிபட்டிருக்கு, ஜுரம் வந்துருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம உடம்பே அந்த புண்ணை குணமாக்குறதுக்கு உண்டானது, பாதுகாக்கிறதுக்கு உண்டான செயல்ல ஈடுபடுது அப்படிங்கிறது தான் அதற்கு உண்டான சிம்டம்ஸ். ஸோ மருத்துவம் போது நுண்ணுயிரிலிருந்து எதிர்கொல்லிகள் ஆன்டிபயாட்டிக்கை நம்ம தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த விவசாயத்துல எந்தெந்த முறைனா ஆன்டிக் அப்படின்னு சொன்னாலே என்னது, ஆன்டினா எதிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதிர் உயிர்கொல்லி என்பது பிற உயிரினங்களை நச்சாக உருவாக்கப்படும். நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வேற நம்ம எப்படி நம்ம உடம்புல நம்மள வந்து பாதுகாக்குது இல்ல, அதே போல தாவரங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நம்ம வியாதி வராம பாதுகாக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகளும் இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் செய்யுமா. இப்போ நம்ம வந்து உரம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அது கூட அது வியாதி வராம பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின், இது அவருடைய பெயரால உருவானது. அதுதான் பென்சிலின் சார் அலெக்சாண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு சயின்டிஸ்ட் பிளம்மிங் அந்த உருவாக்கினது தான். 1928 உருவாக்கினது தான் இந்த பென்சிலின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன். ஓகேயா? ஸோ இந்த எதிர்கொல்லி வந்து பென்சிலின் பென்சிலியம் என்ற பூஞ்சையிலிருந்து தான் வந்தது. அதை வந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷனாக நமக்கு கொடுக்குறாங்க. இதனால என்னென்ன நோய் வராது, டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்கள்லாம் வராது. அந்த காலத்தில் இதெல்லாம் கிராம கிராமமாக அழிஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. காலரா நோயால், காலரா அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா என்னது, வாமிட்டிங்கும் இருக்கும், அதே சமயம் லூஸ் மோஷன் ரெண்டுமே வரும்போது பாடி ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆயிடும். அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து மொத்தமும் வெளியில போயிடுறதுங்கிறதுனால குணப்படுத்தவே முடியாத ஒரு வியாதிகளா இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்ததுனால நமக்கு இதை ஃபுல்லுமே அந்த நோய்கள்லாம் இல்லாம நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த குணப்படுத்த பயன்படுது. ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற உயிர்கொல்லி வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரிலிருந்து தான் நமக்கு இந்த வேக்சின் தயாரிக்கிறாங்க. இதுவும் பல வியாதிகளுக்கு மருந்தா நமக்கு இருக்கு. தடுப்பூசிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இறந்து போன அல்லது பலவீனமா இருக்கிற அந்த நுண்ணுயிரிலிருந்து தான் நமக்கு வந்து தடுப்பூசியை தயாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான். என்ன பண்றாங்க, பெரியம்மை, அம்மையிலேயே நிறைய வகைகள் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து வெய்ய நாள் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் அதிகமானா சின்னம்மைன்னு சொல்லுவாங்க, பெரியம்மை. கிராமங்கள்லாம் நிறைய பேர்கள்லாம் சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக வந்த வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, அதுல அந்த ஒரு வியாதிக்கு தான் இவர் வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு, எட்வர்ட் ஜென்னர். பெரியம்மைக்கு உண்டானது இது உயிர்கொல்லி நோய் தான். இதற்கொண்டான ஊசிகளும் தான் நமக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. முதல்லாம் வந்துட்டு ஒரு 40-50 இயர்ஸ் எங்க ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில போட்டிருப்பாங்க. அது ஒரு 1 ரூபாய் சைஸுக்கு அது வந்து ஒரு இம்ப்ரெஷன்லாம் இருக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா. இப்பெல்லாம் இன்னும் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜுரமே வராம இருக்கிறதுக்கும் ஒரு ஊசி போட்டுறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இந்த ஒரு வேக்சினேஷன் எல்லாம் போட்டுட்டு வந்தா குழந்தை ஜுரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த ஜுரமும் வராம அழாம இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துடுறாங்க டாக்டர்ஸ். அந்த கஷ்டம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸா சயின்ஸ் போயிட்டு இருக்கு, மெடிக்கல் சயின்ஸ். ஸோ இது இந்த மாதிரியான வேக்சினேஷன் இருக்கு. ஒரு நோயாளியில் உடம்புல வந்து இந்த தடுப்பூசியை செலுத்தும் போது நோய் எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நம்ம உடம்புல வந்துருது. அந்த நோய் எதிர்ப்புக்கு ஃபுல்லுமே நம்ம அதே நோய் நமக்கு வரும்போது
அந்த உள்ள இருக்கிற வைரஸே நமக்கு என்ன பண்ணுது, அந்த நுண்ணுயிரியை நம்மள எதிர்த்து போராடி உள்ள வராம தடுத்துரும். மெயினா வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பாடியில இருக்கிறது, அதுதான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க கூடியது. நம்ம உடம்ப பாதுகாக்கிறதே அந்த ரத்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள்ங்கிறது தான். சோ இந்த நோய் எதிர்ப்பு பொருள் உடல்லையே தங்கியிருந்து நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா நோய் கிருமியும் நம்ம கிட்ட இருந்து பாதுகாக்கும், சரிங்களா. சோ எடுத்துக்காட்டு தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ருபெல்லா அப்படிங்கிற மாதிரியான நோய்களுக்கு, சரிங்களா. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த லெசன்ஸ். இந்த இன்னும் ஒரு சின்ன பார்ட் இருக்கு, இதையும் புக் பேக் எக்ஸசைஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படிங்கிறது என்ன டீடைல்ஸ்ன்னு பார்த்தோம், அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது வந்து அதனுடைய செல்லின் அமைப்பு. செல்லின் அமைப்பு அப்படிங்கும் போது இப்ப வந்து நம்ம பார்த்தது இதனுடைய செல்லின் அமைப்பெல்லாம் கிடையாது, ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆனா அமீபாவுடைய ஸ்ட்ரக்சரை, வடிவத்தை வரைந்து விளக்குக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சோ கண்டிப்பா அதை படிக்க நம்ம வந்து மறக்க கூடாது. பட் இந்த பார்ட் எல்லாம் தெரிஞ்சின்றாலே இதை பத்தி நம்ம கேட்டா எழுதிடலாம். ஆனா இந்த இதுதான் தனியா வரக்கூடிய அந்த புரோட்டோசோவாவின் செல் அமைப்புங்கிறது அமீபா பத்தி பார்த்தோம். அடுத்தது பிரியான்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தொற்று துகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வந்தது. அதனுடைய அமைப்புகள், சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம். பிரியான் அப்படிங்கிறது செல் அமைப்புடைய வெளியில இருக்கக்கூடிய பார்ட்டு. இதனுடைய வடிவங்களையும் பார்த்தோம். இதுவும் ஒரு ஈஸியான ஒரு டெஃபினேஷன் இருக்கக்கூடியது பார்த்தோம். அண்ட் தென் பயன்பாடுகள்ல ஒரு மூணு டாபிக், எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது, மருத்துவத்துறையில எப்படி பயன்படுது. அடுத்தது வந்து நம்ம தடுப்பூசிகள், எந்த மாதிரியான தடுப்பூசிகள்னா என்ன அப்படின்னு சொன்னா நத்திங், அந்த உருவாக்கக்கூடிய வைரஸ் என்னவோ அந்த உயிரிலிருந்தே எடுத்து நம்ம என்ன பண்றோம், மருந்து கண்டுபிடித்து அந்த மருந்தை நம்ம உடம்புல செலுத்தும் போது, இன்னைக்கு நான் செலுத்தின்னு இருக்கேன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த நோய் எஃபெக்ட் ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த வைரஸ் என்ன பண்ணும், வராத நான் ஏற்கனவே இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதுக்காக தான் அதுல இருக்க உடம்ப மருந்தே, அந்த ஒரு மருந்தையே எடுத்து அது உடம்புல எடுத்து நம்ம உடம்புல செலுத்திட்டோம்னா அதுதான் தடுப்பூசி, வேக்சினேஷன்ங்கிறது அதுதான். புதுசா வேற எந்த மருந்தும் கிடையாது, ஓகேயா. சோ இன்னைக்கு பார்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்லும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து லாஸ்ட் வீக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா, ஏன்னா ரெகுலராக நான் சொல்கிறது ஏதாவது யாராவது செஞ்சுருக்கீங்களா, இந்த பிராணாயாமம், உடல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பாடம் நடத்தினா எப்படி ரெகுலராக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் கடைசி இந்த 5 நிமிடங்கள் வந்து நம்ம என்னது நம்மளுடைய ஃபுல்லுமே என்ன இந்த உலக நன்மைக்காகவும் சரி உங்களுடைய எல்லாருடைய நன்மைக்காகவும் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தான் என்னது ஃபுல்லுமே நம்ம சொல்ற இந்த சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாமே. தயவு செய்து அதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க பாடி. ஏன்னா திரும்பவும் இந்த கொரோனா தொற்று ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இன் அ வீக் எல்லாருமே அந்த என்ன சொல்லியிருக்காங்க, கபசுர குடிநீர் கண்டிப்பா சாப்பிடுங்க. சாப்பிடும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா வரும் அப்படின்னு இருக்கும். அதே போல நம்ம இன்னைக்குதான் படிச்சிருக்கோம் இல்லையா எப்படி உருவாகுங்கிறது, அந்த கஷாயம் அப்படிங்கிறதே நமக்குள்ளார அந்த வரக்கூடிய வைரஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு திரவம் தான். கசப்பு அப்படின்னு சொன்னாலே மருந்துன்னாலே சுகர் கோட்டட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உள்ள கசப்பு இருக்கும், வெளியில இனிப்பால் ஆனதுதான் அந்த மருந்துங்கிறது. ஸோ உள்ள இருக்கிற கசப்பை நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும், அதுதான் ஒரு நல்ல விஷயம். அதனால கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடுங்க ஒன்ஸ் இன் அ வீக் அந்த கஷாயமோ, இல்ல வீட்டுல அம்மா ப்ரிப்பேர் பண்ற ஏதோ ஒரு கஷாயத்தை குடிங்க. நேச்சுரலா எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்ல விஷயம். அதே போல பாடி எக்ஸசைஸ் இருக்கணும், பிராணாயாமம் பண்ணும் போதும். ஏன்னா இன்னைக்கு தேதி எல்லாருக்குமே எப்பே பேரோட பிக் ஷாட் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நுரையீரல் தொற்று, நுரையீரல் தொற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சொன்னா லங்ஸ் எஃபெக்ட் ஆகுது. லங்ஸ் பாதுகாக்கக்கூடிய ஒரே விஷயம் பிராணாயாமம் தான். ஸோ தயவு செய்து இன்னைக்கும் இதே கான்செப்ட் தான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல நம்ம அதை செய்யும் போதுதான் மூச்சு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நுரையீரல்ல இருக்கக்கூடிய எல்லா தொற்றுகளுமே நீங்க நம்ம ஆரோக்கியமா இருப்போம், ஓகேயா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொன்ன இந்த கான்செப்ட் எல்லாம் புக்ல வீட்டுல படிங்க, புரியலன்னா நாளைக்கும் யாராவது குவஸ்டின் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.